பிஜி சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது இந்தியா பிஜி இடையேயான 75 ஆண்டுகால பரஸ்பர நட்புறவின் பல்வேறு அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். பிஜிக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அந்நாட்டு தலைநகர் சுவாவில் பிரதமர் சிட்வேனி ரபூகா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிஜி ராணுவம் சார்பில் வழங்கப்பட்ட பாரம்பரிய வரவேற்பை திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு அதிபர் ராட் வில்லியமை திரௌபதி முர்மு இன்று காலை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது அந்நாட்டின் உயரிய விருதை திரௌபதி முர்முவுக்கு வழங்கி அந்நாட்டு அதிபர் கௌரவித்தார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பிஜி இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசித்ததாக கூறியுள்ளார். தொடர்ந்து பிஜி நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது இந்தியா பிஜி இடையேயான 75 ஆண்டுகால நட்புறவின் பல்வேறு பரிணாமங்கள் குறித்து விளக்கினார். இந்தியாவின் ஆதித்யா எல்1 திட்டத்திற்கு பிஜி அரசு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதுடன், கோவிட் தொற்று காலத்தில் பிஜி அரசுக்கு இந்தியா தடுப்பூசிகளை வழங்கி உதவியதையும் நினைவு கூர்ந்தார். பின்னர் சுவா நகரில் உள்ள அந்நாட்டிற்கான இந்திய தூதரகத்தின் கலாச்சார மைய வளாகத்தில் பிஜியில் 100 படுக்கைகளுடன் கூடிய அதிநவீன வசதிகளுடன் கூடிய இதய மருத்துவமனை அமைப்பதற்கான திட்டத்தின் ஆவணங்களை முறைப்படி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் அந்நாட்டு பிரதமர் சிட்வேனி ரபூகா ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆவணங்கள் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் பி எஸ் கார்த்திகேயனிடம் வழங்கப்பட்டது.